ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசால்ட்டாக சமைக்கலாம் வாங்க, இல்லை அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க. ஸோ நம்ம அசால்ட்டாக வந்து சில சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு சாரீ கலெக்ஷன் வீட்டோட வந்திருக்கேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், நிறையா பேர் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பண்ண டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிலோட நம்பர் இருக்குது. ஜஸ்ட் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாரீ அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு உங்களோட சாரியை அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ வாங்க ஒன் பை ஒன் சாரீஸாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டசர் சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் சாரியோட டிசைன் எப்படி இருக்குன்னு. சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே டிசைன் தான் வருது. ஸோ சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது இந்த மாதிரி சாரீலலாம். இதுதான் உங்களுக்கு முந்தானை. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, முந்தானை கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வருது. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் டிசைன், அந்த ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு ரெக்டாங்குலர் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரீ ஃபுல்லாமே வருது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1000 ருபீஸ். இதில் நிறையா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான், கலர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் நமக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எந்த கலர் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றத எடுத்துகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிலரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசால்ட்டாக வாங்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து எல்லோ, பிங்க், அதுக்கப்புறம் ப்ளூ, 3 கலரும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கலரும் இதில் வந்து சென்ட் பண்ணலை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ப்ளவுஸ் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து தனியாக கோல்டன் ப்ளவுஸ் இதுக்கு போட்டு இந்த சாரீ வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரன்னிங்லே தான் உங்களுக்கு இதில் ப்ளவுஸ் வருது, அதுவும் நல்லாயிருக்கும். பட் அதோட ரொம்ப எடுத்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்கு கோல்டன் ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். அடுத்த கலர் பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டன் கலர் சாரீ, சாண்டில் கலர் சாரீலாம் நம்ம வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ராயல் லுக் இருக்கும். ஸோ இதுதான் முந்தானை சாரீ. ஃபுல்லாமே உங்களுக்கு அதே இந்த சக்கரம் டிசைன், அதை சுற்றி இந்த ரெக்டாங்குலர் டிசைன் தான் வருது. முந்தானை சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே டிசைன். ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை தனியாக கொடுக்கல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான். கண்டிப்பாக இந்த மாதிரியான டசர் சில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்காது, நல்லா திக் மெட்டீரியலாக இருக்குன்றனால நீங்கள் தாராளமாக கூட இந்த சாரியை ஃப்ளோட்டிங்கில் கூட விட்டு கட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது இந்த மாதிரியான சாரீஸில். ஸோ நம்ம கோல்டு சாரீ பார்த்துட்டோம், இப்போ அதுக்கு அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு நேவி ப்ளூ சாரீ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டார்க் கலரில் வந்து இந்த கோல்டன் காம்பினேஷன் வரும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இந்த சாரீக்கும் அதே பேட்டர்ன் தான், உங்களுக்கு பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆகாது, கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் முந்தானை ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க முந்தானையில். சாரீ உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் பேட்டர்ன் வித் அந்த ரெக்டாங்குலர் டிசைன் வருது, ரொம்ப ஒரு அழகான சாரீனே சொல்லலாம். நல்லா ஒரு திக் ஸ்டஃப். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வியராக கூட இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வியர் பண்ணலாம், நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், ஒரு ராமர் பச்சை கலர் சொல்லலாம் இந்த கலரை, ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கலர்ஸ் கிடையாது. ஸோ ரெட், ப்ளூ இதெல்லாம் வந்து ரெகுலர் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு, பட் இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் கலர்ஸ் கிடையாது. ஸோ கட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கோல்டு காம்பினேஷன் வர்றது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்த ஒரே டிசைன்னா ஜஸ்ட் கலர் மட்டும்தான் வேரி ஆக போகுது உங்களுக்கு, மாறிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு சாரிக்கும் கலர்ஸ் மட்டும்தான். பட் பேட்டர்னுள்ள இருக்கக்கூடிய டிசைன், உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும், சாரீயில் உள்ள இருக்க டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இதுதான். எல்லா சாரீலேயுமே எதுவுமே மாறாது, ஜஸ்ட் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட இன்னொரு சேனலும் இருக்குது, கலக்கல் கலெக்ஷன் சொல்லிவிட்டு, மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை தட்டி கிரே கலரில் மாற்றிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை தேடி வரும். அடுத்து பாருங்கள், ஒரு ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்குது.
ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷனே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரெட் கோல்டாக இருக்கட்டும் இல்லைனா பிங்க் வித் கோல்டாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். வியர் பண்ணோம் அப்படின்னா லேடிஸ்க்கு செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். ஸோ அந்த வகையில் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது, ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷன். ஜஸ்ட் இந்த மாதிரினா சாரீ வியர் பண்ணிட்டு நம்ம அழகாக ஒரு ஆரம் போட்டு ஒரு தோடு போட்டிருந்தாலே அவ்வளோ ஒரு கிராண்ட்னஸ் இருக்கும், ஒரு ரிச் லுக் இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு அழகான சாரின்னு தான் சொல்லுவேன். இப்போ டோட்டலாக அவங்க காட்டின எல்லா சாரீஸுமே மொத்தமாக அவங்கள்ட்ட காட்ட போகிறாங்க. உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து நிறையா கலர்ஸ் காட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலர் சாரீ உங்கள்ட்ட இல்லையோ கரெக்டாக நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நிறையா கலர்ஸ் காட்டுறது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீஸாக வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.